Hello friends, welcome to Navfi slime DIY. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேரல ஸ்லைம் தான் பண்ண போறோம். அதாவது ஜெல்லி ஸ்லைம் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஃபெவிகம் எடுத்துர்க்கேன். நீங்க என்ன glue வேணானு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த glue ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். glue எவ்வளவு ஆட் பண்ணுமோ அதே அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த glue வாட்டரும் ஒண்ணா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கலரிங்கே சூப்பராக தான் இருக்கு, அதனால நான் எந்த கலரிங்குமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆக்டிவேட்டர் இல்லாட்டி போராக்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்டிவேட்டர் தான் நம்ம கிவ்அவே வின்னர்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ நேராக பிறகு ஷேர் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்களும் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கரண்ட் கட் ஆகிடுச்சு. அதோட வீடியோ பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப கரண்ட் வந்தோடனே தான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லைம் வந்து சூப்பராக இருக்குது. கையில் போட்டு விளாண்டா ஜம்ப் பண்ணி துள்ளிக்கிட்டு போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கம்மு மட்டும் கையில் ஒட்டுது. அதுவும் நம்ம கையில் வேஸ்லின் இல்லாட்டி லோஷன் தடவிக்கிட்டு விளாண்டா அது ஒட்டாது. இது கூட நேச்சுரல் கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு ஒரு பெரிய பவுலில் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கூட கலரே அந்த பவுலில் போட்டால் வேறு மாதிரி தெரியுது. எனக்கு இது கூட விளையாட ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்து பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சேன். வச்சோடனே வந்து அந்த ஸ்லைம் தனியாக தண்ணி தனியாக ஆகிருச்சு. நம்ம இந்த ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணனால தான் அப்படி ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வந்து காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன்லலாம் பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து அதில் அந்த மாதிரிலாம் ஆகலை. இதில் மட்டும் தண்ணி தனியாக ஸ்லைம் தனியாக வந்துடுது. மற்றபடி இது சூப்பராக இருக்குது. கையில் விளையாடும் போதும் சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால வந்து நான் கொஞ்சோன்னு கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெட் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்கு. இந்த ஸ்லைம் கூட வந்து நானும் என் தம்பியும் ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் நான் சொன்னேன்ல, அதில் வந்து தண்ணி தனியாக அந்த ஸ்லைம் தனியாக ஆகிருச்சுன்னா அது மட்டும்தான் மிஸ்டேக்கு. இந்த ஆக்டிவேட்டர்னால தான் அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்லைமை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.